வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நாம் அக்னி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அக்னி நட்சத்திரம் எப்படி 25 நாட்கள் நடக்கிறது என்று நாம் விரிவாக பார்க்கலாம். மற்றும் அக்னி நட்சத்திரத்தின் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். நம்ம சேனலில் ஆன்மீக தகவலை பற்றி கொடுத்து கொண்டே வருகிறோம். நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள், பரிகாரங்கள் போன்றவற்றை கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்றைக்கு அக்னி நட்சத்திரத்தை பற்றி முழு விவரமாக நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அக்னி நட்சத்திரம் இன்று 4/5/2024 இன்றைக்கு அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது. இது 28/5/2024 அன்று முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அக்னி நட்சத்திரம் நடைபெறுகிறது. அக்னி நட்சத்திரம் என்றாலே சூரியன் அதனுடைய திறன், வலிமை கூடுகிறது மற்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாகிறது. நாம் அக்னி நட்சத்திரத்தன்று நாம் ஒரு மாத காலம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மற்றும் அக்னி நட்சத்திரம் எப்படி 25 நாட்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தன்று சூரியனின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. இது எதற்காக 25 நாட்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு சிறு கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு காலத்தில் மன்னனுக்காக துர்வாச முனிவர் 100 ஆண்டுகளாக தொடர்ந்து அக்னி யாகம் செய்தாராம். அந்த பொழுதில் அக்னி பகவான் நெய் சாப்பிட்டதால் மந்த நிலையில் இருந்தாராம். நெய் அதிகமாக சாப்பிட்டதால் மந்த நிலையில் இருந்த அந்த அக்னி பகவான் இந்திரன் கட்டுப்பாட்டில் உள்ள மூலிகை செடிகள் அனைத்தும் காந்தர்வ காட்டில் வளர்ந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது அக்னி பகவான் அங்கே புகுந்து அந்த காந்தர்வ வனத்தில் இருக்கும் அத்தனை மூலிகை செடியையும் அழித்தாராம். அப்பொழுது அந்த நேரத்தில் இந்திரன் மழையை பொழிதானான். அதாவது அக்னி பகவான் முயற்சியை தடுத்து நிறுத்தினானாம். அப்பொழுது அர்ஜுனனிடமும் கிருஷ்ணரிடமும் அக்னி பகவான் போய் வேண்டிக் கொண்டாராம். மழையை நிறுத்த செய்யும்படி போய் உதவி கேட்டாராம். இந்நிலையில் கந்தர்வ வனத்தை அழித்து அங்கு பாண்டவர்கள் பிரஸ்தம் கட்டுவதற்காக காந்தர்வ வனத்தை எப்படி அழிப்பது என்று யோசித்து கொண்டிருந்தார்களாம். அப்போது அக்னி பகவானுக்கு அர்ஜுனன் உதவி செய்வதாக வாக்களித்தாராம். அப்போது கிருஷ்ண பகவான் அக்னி தேவரிடம் கூறுகையில், நீ 21 நாட்கள் அந்த காண்டீப காட்டிற்குள் நீ உன் பசியை தீர்த்து கொள்ளலாம், அப்பொழுது மழை பெய்யாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றாராம். இதை கேட்டு அக்னி பகவானும் அந்த காந்தர்வ வனத்தில் நுழைந்து எல்லா செடி கொடிகளையும் எரிக்க ஆரம்பித்தாராம். அதில் முதல் 7 நாட்கள் பூமியின் கீழ்ப்பகுதியை எரித்தபோது வெப்பம் மெதுவாக பரவியது. அடுத்த 7 நாட்கள் கடும் காட்டை எரிக்கும் பொழுது வெப்பம் கடுமையாக பரவியது. கடைசி 7 நாட்கள் பாறைகளை விழுங்கியதால் வெப்பம் குறைவாக பரவியது. இவ்வாறு அக்னி பகவான் காண்டவ வனத்தை அழிக்கும் நாளே 21 நாட்கள் அக்னி நட்சத்திரமாக கூறப்படுகிறது.
ஆனால் காலப்போக்கில் இரண்டு நாள் தொடக்கத்திலும் இரண்டு நாள் இறுதியிலும் சேர்க்கப்படுகிறது. ஆக 25 நாட்கள் என கூறப்படுகிறது. இதுவே அக்னி நட்சத்திர நாட்களாகும். அதாவது சூரிய பகவான் காண்டவ வனத்தை அழிக்கும் நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று கூறப்படுகிறது. அதனால் நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மேலும் அக்னி நட்சத்திரம் என்றாலே பிரார்த்தனைக்குரிய நாட்களாகும் என்று கூறப்படுகிறது. அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர், நெருப்பிலிருந்து வந்தவர். அதனால் முருகப்பெருமானை தினந்தோறும் நாம் கோவிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும். இந்த அக்னி நட்சத்திர நாட்களை முருகனை நினைத்து நாம் வேண்டிக் கொண்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம். மேலும் இந்த ஒரு வரி மந்திரத்தை நாம் தினந்தோறும் 9 முறை கூற வேண்டும். இந்த மந்திரம் ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் கூறலாம். இந்த மந்திரத்திற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதாவது காலையிலும் கூறலாம் அல்லது மாலையிலும் கூறலாம், வீட்டில் இருந்தபடியும் கூறலாம் அல்லது அலுவலகத்திலும் கூறலாம் அல்லது பிரயாணம் சென்று கொண்டிருக்கும் போதோ கூறலாம். அதாவது ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மனதால் நாம் நினைத்து, நாம் சூரிய பகவானை நினைத்து வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை 9 முறை தினமும் ஜபித்து வந்தால் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த மந்திரம் கூறும் பொழுது நான்வெஜ் சாப்பிட்டிருக்கக்கூடாது. அதாவது சூரிய பகவானை மனதால் நம்பிக்கையுடன் நாம் நினைத்து வேண்டிக் கொண்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை, அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் கரைய ஆரம்பிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த மந்திரத்தை வீட்டிலிருந்தும் நாம் கூறலாம். அதாவது வீட்டிலிருந்து கூறும் பொழுது நாம் பூஜை அறையில் அமர்ந்து முருகப்பெருமான் படம் எதிரே வைத்து நாம் பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ளலாம். இதோ உங்களுக்காக இந்த ஒரு வரி மந்திரம். ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி என்று சூரிய பகவானின் நாமத்தை நாம் தினந்தோறும் மறவாமல் 9 முறை நாம் ஜபித்து கொண்டு வர வேண்டும். எப்பொழுதுமே எந்த மந்திரம் கூறினாலோ அல்லது நாமத்தை உச்சரித்தாலோ நமக்கு உடலில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் மற்றும் நாம் கூறும் இடத்தில் நல்ல அதிர்வலைகள் நேர்மறை ஆற்றல் கூடும் என்பது நம்பிக்கை. இது மிக எளிமையான மந்திரம்தானே, நாம் அனைவரும் கூறலாமே. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது அக்னி நட்சத்திரம் எப்படி 21 நாட்கள் நாம் நடைபெறுகிறது என்பதையும் மற்றும் அதனுடைய மந்திரம் என்ன என்பதையும், நாம் என்ன மந்திரம் உச்சரிக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த வீடியோவில் விரைவாக பார்த்தோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படுகிறது, ஒரு புண்ணியமும் கிட்டும். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.